ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயிக் ஃபைவ். ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் போக போகிறீங்க. இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதும் ஃப்ளைட்டோட கேப்டன் வந்து ஃப்ளைட்டோட லேண்டிங் வீலேருந்து எங்களுக்கு எந்த சிக்னலும் வரல, நம்ம எப்படி லேண்ட் பண்ண போகிறோம்னே தெரியல அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த ஃப்ளைட் ஒழுங்காக லேண்ட் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது 2005 நடந்த ஒரு ரியல் இன்ஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஜெட்ப்ளூ 292ன்ற ஃப்ளைட் எப்பவும் போல் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து நியூயார்க்கு நோக்கி 140 பேசஞ்சர்ஸ் அண்ட் 6 க்ரூ மெம்பர்ஸோட கிளம்புது. அப்போது யாருக்கும் தெரியாது அந்த ஃப்ளைட் எப்படி லேண்ட் ஆக போகுதுன்னு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா பைலட் ஃப்ரண்ட்டில் இருக்க லேண்டிங் வீல் கிட்டேருந்து எரர் சிக்னல் வரதை நோட் பண்ணுறாரு. செக் பண்ணால் ஃப்ரண்ட்டில் இருக்க லேண்டிங் வீல் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமும் கூட வெளியிலேயே இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்க லேண்டிங் வீல் லேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். பைலட்டும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இதை அவர் உடனே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவங்க இதை செக் பண்ணுறதுக்கு ஃப்ளைட்டை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம் கிட்டே பறக்க சொல்கிறாங்க. பைலட்டும் ஃப்ளைட்டை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம் கிட்ட கிராஸ் பண்ணி போறாரு. ஃப்ளைட்டை கண்ட்ரோல் ரூம்லேருந்து பார்த்தவங்க ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் வீல் 90 டிகிரி திரும்பி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போதான் பைலட்டுக்கும் புரியுது என்ன ப்ராப்ளம்னு. ஸோ அவர் ஒரு தைரியமான முடிவை எடுக்கிறாரு. அது என்னன்னா, இந்த பேசஞ்சர்ஸ்க்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணலாம்னு. பேசஞ்சர்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு, பயப்படாதீங்க, நம்ம கிராஷ் லேண்டிங் தான் பண்ண போறோம், பட் அதை சேஃபாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. பேசஞ்சர்ஸ் மத்தியில் ஒரு டென்ஷன் உருவாகுது. அதே நேரத்தில் இந்த ஃப்ளைட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை எல்லா நியூஸ் சேனலையும் லைவாக கவர் பண்ணுறாங்க. இதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த நியூஸை ஃப்ளைட்டில் இருக்க பேசஞ்சர்ஸும் பார்த்து இன்னும் பயப்படுறாங்க. அப்புறமா கண்ட்ரோல் ரூம்லேருந்து, நீங்கள் நியூயார்க் போக வேணாம், லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட்டில் இருக்க லாங்கஸ்ட் ரன்வேல லேண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொல்கிறதுக்கு காரணம், லாங்கஸ்ட் ரன்வேயாக இருந்துச்சுன்னா பைலட் இன்னும் பார்த்து பொறுமையாக லேண்ட் பண்ணலாம்ல. அதுதான் அப்போ தான் பைலட் ஒன்று யோசிக்கிறாரு. இப்போவே நம்ம ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணனா ஃப்ளைட்டில் இருக்க 31,600 pounds ஆஃப் ஃபியூவல்னால கிராஷ் லேண்டிங் பண்ணுறப்போ ஃப்ளைட் தீப்பிடிச்சேரிய சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு. ஸோ ஃப்ளைட்டில் லேண்டிங்க்கு தேவையான ஃபியூவல் மட்டும் இருக்கிற வரைக்கும் ஃப்ளைட்டை ஏர்போர்ட் பக்கத்துலேயே கொஞ்ச நேரம் பறக்க வைக்கிறாரு. இப்போ ஃபியூவல் கரெக்டாக லேண்டிங்க்கு தேவையான அளவுக்கு வந்துருச்சு. பைலட் லேண்டிங் பண்ண போகிறாரு. பேசஞ்சர்ஸ் எல்லாரும் மரண பீதியில் இருக்காங்க. ஃப்ளைட்டோட பேக் டயர்ஸ் மட்டும் தரையில் படுற மாதிரி பைலட் சாமர்த்தியமாக ஃப்ளைட்டை இறக்கி ஃப்ளைட்டோட ஸ்பீடை கம்மியாக்குறாரு. இப்போது ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் வீலும் தரையில் படுது. ஃப்ரண்ட் டயர் நல்லா தீஞ்சி எரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் ஃப்ளைட்டும் பொறுமையாக ஸ்டாப் ஆகுது. உடனே ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் கை தட்டி கத்தி, அப்பாடா உயிர் தப்பிச்சிட்டோன்னு நிம்மதி அடைகிறாங்க. அந்த பைலட்டோட திறமையால் மொத்த பேசஞ்சர்ஸும் உயிர் தப்பிச்சிட்டாங்க. செம்ம ஸ்டோரியில் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த மாதிரி ஒரு டைமில் ஃப்ளைட்டில் பேசஞ்சராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி ஏர்ப்ளேன் இன்ஸ்டன்ஸ் பற்றி போடலாமான்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். எனக்கும் இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது.